மிகவும் வலிமை வாய்ந்த இடம். இந்த இடம் மிகவும் தூய்மை வாய்ந்த இடம். இந்த இடம் மிகவும் சக்தி வாய்ந்த இடம். இந்த இடம் மிகவும் அதிகாரம் படைத்த இடம். இந்த இடம் அன்பு தவழும் இடம். ஏனென்றால் காவிகள் நிறைந்திருக்கும் இடம். காவி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே பலம் இருக்கும், அன்பு இருக்கும், அதிகாரம் இருக்கும். எல்லாமே உண்மையிலேயே வர வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் நாளைய தினம் தெலுங்கானாவில் மிக முக்கிய நிகழ்வு ஒன்று நடக்க இருப்பதனால் மரியாதைக்குரிய நம்மை எல்லாம் மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நம் பாரத பிரதமர் அங்கே வருவதாக இருப்பதனால் என்னால் இங்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இங்கே மரியாதைக்குரிய அதிகாரிகள் அத்தனை பேரும் குறிப்பாக முடியாத ஒரு காரியத்தை சக்தி முடித்து வைக்கும் என்று அங்கு வர முடியாத நான் இங்கே வந்திருக்கிறேன் என்பதுதான். வர வேண்டாம் என்பதில்லை. இன்றைய பணி அப்படி காலையில் 10 மணிக்கு ஹைதராபாத் விமானத்திற்கு சென்றிருக்க வேண்டியதுதான். உங்களுக்காக அந்த பயணச்சீட்டை கேன்சல் செய்துவிட்டு இன்று மாலை 4 மணிக்கு சென்றேன். அதனால்தான் அவசரமாக வந்திருக்க சொல்கிறேன். சரி, தமிழ்நாட்டின் கலாச்சாரத்திலும் சரி, காவியை விடுத்து தமிழக கலாச்சாரம் இல்லை, ஆன்மீகத்தை விடுத்து தமிழக கலாச்சாரம் இல்லை. ஆனால் ஏதோ ஆன்மீகத்திற்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை